எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது டால்ஸ்டாய் எழுதிய இலியாஸ் அப்படிங்கிற கதையை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கதை ஒரு தன்னம்பிக்கை கூடிய ஒரு கதை. எப்போவுமே படித்த, வசதியான, பெரிய சாதனைகள்லாம் புரிஞ்ச மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய தன்னம்பிக்கையை விட எளிய மனிதர்கள் இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை ரொம்ப அதிகம்னு நான் ரொம்பவே நம்புவேன். அதை வந்து சொல்கிறதுக்கான ஒரு கதை தான் இந்த இலியாஸ் அப்படிங்கிற ஒரு கதை. இலியாஸ் வந்து ஒரு சின்ன வயசில், ஒரு 20 25 வயசுலேயே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க வீட்டில். அவர் கல்யாணம் பண்ணி கொடுத்த உடனே அவங்க அப்பா வந்து இறந்து போயிடுறாரு. அவங்க அப்பா வந்து முன்னாடி ஒரு 20 ஆடு, ஒரு 5 மாடு, அப்புறம் ஒரு 2 ஏக்கர் நிலம், அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் சொத்தை வந்து இவர் ஒப்படைச்சிட்டு போகிறாரு. இவர் வந்து கடுமையாக உழைக்கக்கூடிய ஒரு ஆள். இவரும் இவங்க மனைவியும் வந்து ரொம்ப கடுமையாக உழைக்கிறாங்க. எந்த மாதிரி உழைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி இவர் எந்திரிச்சிருவாங்க. அதே மாதிரி எல்லோரும் தூங்கினதுக்கு அப்புறம் தான் இவர் தூங்குவார். அந்த அளவுக்கு ஒரு நாள் முழுதும் உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த 20 ஆடு வந்து 100 ஆடு ஆகுது, அப்புறம் மாடு 5 மாடு வந்து 10 மாடு ஆகுது. இப்படியே எண்ணிக்கை பெருகிக்கிட்டே இருக்குது. ஒரு காலகட்டத்துக்கு மேலே என்ன ஆகுதுன்னா, இவர்கிட்ட மட்டுமே ஒரு 1200 ஆடு, ஒரு 200 300 மாடுகள், அப்புறம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 ஏக்கர்கிட்ட நிலம் வந்து சேர்ந்துருக்குது இவர்கிட்ட. அப்போ வந்து இவர் வந்து கல்யாண குழந்தைகள்லாம் பிறந்தது, குழந்தைகளும் நல்லபடியாக வளர்கிறாங்க. வளர வளர வசதி வாய்ப்புகளும் கூடிக்கிட்டே இருக்குது. இந்த வசதி வாய்ப்புகள் கூட கூட அவங்க பசங்களுக்கு வந்து கொஞ்சம் பொறுப்புணர்வு வந்து கொஞ்சம் கம்மியாகிக்கிட்டே வருது. கடைசியாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பையன் வந்து போதைக்கு அடிமையாகிடுறான். இன்னொரு பையன் அந்த பொண்ணுக்கு ஆதரவு திருமணம் செஞ்சுட்டு அவன் வேற ஊருக்கு போயிடுறான். அந்த அப்பா அம்மா விட்டுட்டு வேற ஊர், தன்னோட சொத்தை எல்லாம் பிரிச்சுட்டு வேற ஊருக்கு போயிடுறான். அவருக்கு ஒரு பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க. வேற ஊரில் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க. இருந்தாலும் இவங்க வந்து உழைப்பை மட்டும் விடவே இல்லை. ரொம்ப காலமாக அவர் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்க அவங்க மனைவியும் மாற்றி மாற்றி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 30 குடும்பங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துட்டே இருக்காரு. இவரும் நல்லா தான் போயிட்டு இருந்தால் திடீர்னு ஒரு காலகட்டத்தில் என்னாவது, கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு செல்வம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வருது. கம்மியாகிட்டே வரும்போது ஆடுகள்லாம் வந்து வியாதி வந்து செத்து போயிடுது. குளிர்காலங்களில் மாடு செத்து போயிடுது. அப்போ குதிரைகள்லாம் இருக்குது. குதிரைகளெல்லாம் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய வழிப்பறி கொள்ளைக்காரர்கள்லாம் வந்து குதிரையை திருடிட்டு போயிடுறாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு மீளா துயர்ந்த தன்னோட வாழ்க்கை நீடிச்சுக்கிட்டே இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லாத்தையுமே இழந்துட்டாரு. தன்னுடைய சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் தன்னுடைய நிலங்களை, மீதி இருக்கக்கூடிய ஆடுகளை, தன் வீட்டில் உடைய பாத்திரங்கள், வீட்டை எல்லாத்தையுமே விற்று விற்று சாப்பிட்டுட்டே வராங்க. வயசாயிடுது. அவர் குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே அவரால் ஒரு தன்னம்பிக்கையோட உழைக்க முடியல. அப்புறம் என்ன ஆகுது, இவங்க எங்கேயா வெளியூர் போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஊரை விட்டு கிளம்பலான்னு போகும்போது, அந்த ஊரில் பக்கத்து வீட்டில் இருந்த ஒரு இஸ்லாமிய நண்பர் வந்து அவர் கூப்பிட்றாரு. கூப்பிட்டு இந்த மாதிரி, சரி வாங்க, நீங்கள் தப்பாக எடுத்துக்கலைன்னா நீங்கள் என்கிட்டயே வேலையை சேர்ந்துக்கங்க, நான் வந்து உங்களுக்கு வேலை தரேன். உங்களால் எவ்வளோ வேலை முடியுமோ அவ்வளோ வேலை மட்டும் செஞ்சால் போதும், இவ்வளோ சம்பளம் தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் சரி, அவரும் சரிங்கிறாரு. அவரும் மனைவியும் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த இவர்கிட்ட வேலைக்கு சேர்ந்துறாங்க. அப்பவும் அவங்க உழைப்பு விடலை, உழைச்சிக்கிட்டே இருக்காரு. முதலாளிக்காகனாலும் இவங்க உழைச்சி வேறு பக்கம் வேலைக்கு போயிருந்தாலும் இவங்க உழைச்சிக்கிட்டே இருக்காரு. உழைச்சிக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆகுது, இவரும் ரொம்ப பணக்காரர் ஆயிடுறாரு. இந்த இஸ்லாமிய நண்பர் வந்து ரொம்ப பணக்காரர் ஆயிடுறாரு. அப்போ ஒரு நாள் வந்து இவர் தன்னுடைய உறவினர்களுக்கெல்லாம் வந்து விருந்து கொடுக்கலாம்னு சொல்லி உறவினர் விருந்துகள் எல்லாத்தையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றாங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து ஒரு நாள் விருந்து கொடுக்கும்போது அதில் இருக்கக்கூடிய ஒரு பையன் வந்து அவர் எங்கே பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி இலியாசை கை காமிச்சு இந்த பாய் கிட்ட கேட்குறாங்க. அப்போ அந்த பாய் சொல்கிறாரு, இவங்க தான் இலியாஸ். ஒரு காலகட்டத்தில் வந்து இந்த கிராமமே அவங்க நம்பி தான் இருந்துச்சு. எல்லாத்துக்கும் அவர் தான் வேலை வாய்ப்பு கொடுத்துட்டு இருந்தார். ரொம்ப செல்வந்தராக இருந்தார். இப்போ அவர் மகன் மகன் எல்லாமே அவர் விட்டுட்டு போயிட்டாங்க. சொத்து எல்லாம் அழிஞ்சிருச்சு. இப்போ அவர் என்கிட்ட வந்து வேலைக்கு இருக்காரு. ஆனால் நல்ல மனுஷன், நம்ம என்ன வேலை சொன்னாலும் சலிக்காமல் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த விருந்துக்கு வந்து ஒரு முல்லா வந்திருப்பாரு. முல்லானா ஒரு விஷயம் தெரிஞ்ச ஒரு தத்துவ ஞானி மாதிரியான ஒரு ஆள். அவரும் வந்திருக்காங்க. அப்புறம் இலியாஸை கூப்பிட்டு நான் அவர்கிட்ட பேசலாமா அப்படின்னு அவர் அந்த பாய் கிட்ட இலியாஸ்ட வந்து கேட்கறாரு. சரி, இதெல்லாம் என்ன, தாராளமாக பேசுங்க,
அப்படின்னு முல்லாவுக்கு வந்து இந்த பாய் அனுமதி கொடுக்குறாரு. உடனே வந்து இலியாஸ் இந்த பாய் வர சொல்லி இவங்க வந்து உங்ககிட்ட பேசணுமாம்மா, உட்காருங்க அப்படி சொல்லும் போது அவங்களும் அவங்க மனைவி ரெண்டு பேருமே வராங்க. அவங்க மனைவி வந்து என்னென்னா ஒரு திரை மாதிரி இருக்குது, அந்த பாயினுடைய மனைவி கூட போய் உட்காந்துருக்காங்க, இவங்க வந்து திரைக்கு இந்த பக்கம் உட்காந்துருக்காங்க. உட்காந்துட்டு அப்புறம் இவங்க எல்லாம் கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டே இருந்தாங்க, அவங்க பேர் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது அப்புறம் இவர் கேள்வி கேட்குறாரு. இந்த முல்லா கேள்வி கேட்கும்போது இல்லை, இந்த பையன் கேள்வி கேட்குறான், அவ்வளோ வசதியாக இருந்தீங்களே, முதலாளியாக இருந்தீங்களே, இப்போ வந்து ஒரு தொழிலாளியாக கஷ்டப்படுறீங்களே, உங்களுக்கு மனசுக்கு வருத்தமாகவே இல்லையா அப்படின்னு அந்த பையன் கேட்குறாரு. அதுக்கு வந்து இல்லையா சொல்கிறாரு, இந்த கேள்விக்கு வந்து நான் பதில் சொல்கிறத விட என் மனைவி பதில் சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும், நீங்கள் என் மனைவிக்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்திரிச்சு போயிடுறாரு. அப்போ வந்து அந்த பையன் வந்து திருப்பி மனைவிக்கிட்ட கேட்குறாரு. மனைவிக்கிட்ட கேட்கும்போது இந்த மாதிரி உங்கள்கிட்ட கேட்க சொன்னார் அவரு, நான் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த மனைவி சொல்கிறாங்க, நாங்கள் வந்து 50 வருஷமாக வந்து வாழ்க்கையை நாங்கள் தேடிட்டு இருந்தோம், அந்த வாழ்க்கை வந்து நிம்மதியான ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை தேடும் போது ரொம்ப நாளாக தேடிக்கிட்டே இருந்து கிடைக்கவே இல்லை, அந்த நிம்மதி எங்களுக்கு இப்போ தான் கிடச்சிருக்கு. ஏன் அப்படின்னா நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வசதி சேர சேர நாங்கள் நானும் என் கணவரும் வந்து ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிறதையே மறந்துட்டோம். அவர் ஏதாவது சொன்னால் கூட எனக்கு கோபம் வரும், என்ன நான் ஏதாவது சொன்னால் கூட அவருக்கு கோபம் வரும், எந்த ஒரு கருத்துமே ரெண்டு பேரும் ஏற்றக்கூடிய மனநிலையில் இல்லவே இல்லை, வெறும் பணம் பணம் பணத்துக்கு பின்னாடியே ஓடிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ அப்படி இல்லை, நாங்கள் வந்து காலையில் விடிய வரைக்கும் நாங்கள் தூங்குகிறோம், தூங்கி முடிச்சுட்டு வேலை செய்கிறோம், வேலை செஞ்சு முடிச்சுட்டு எங்களுக்குன்னு சில நேரங்கள் இருக்குது, அந்த நேரத்தில் நாங்கள் ரெண்டும் ஒருத்தர் ஒருத்தர் மனசை விட்டு பேசிக்கிறோம், இதைத்தான் நாங்கள் இவ்வளோ நாளாக தேடிக்கிட்டு இருந்தோமோ அப்படின்னு இப்போ தான் எங்களுக்கு புரியுது, இப்போ நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம், எங்களுக்கு இந்த வாழ்க்கை தான் பிடிச்சிருக்கு, எங்களுக்கு இந்த வாழ்க்கை தான் தேவை, இதைத்தான் நாங்கள் இறைவன்கிட்ட இவ்வளோ நாளாக நாங்கள் வேண்டிக்கிட்டு இருந்தோம், இப்போ தான் அவர் கொடுத்துருக்காரு, அந்த இறைவனுக்கும் இந்த பாய்க்கும் நாங்கள் நன்றி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது இந்த பையன் வந்து என்ன இது பொய் சொல்கிறாங்க சமாளிக்கிற மாதிரி இருக்கோ அப்படின்னு சொல்லும்போது மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கும்போது அவர் இந்த முல்லா சொல்கிறாரு, அவங்க சொல்கிறது தான் உண்மை, அதுதான் வாழ்க்கை, அவங்க வந்து அனுபவத்து மூலயமா ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, அது என்றைக்குமே பொய்யாகாது, அவங்க கண்ணில் ஒரு உண்மை இருக்குது, அவங்க சமாளிக்கக்காகல அதை சொல்லலை அப்படின்னு சொல்லும்போது அந்த சபையில் இருக்கிற எல்லாருமே வந்து ஒரு மாதிரி ஆச்சரியமாக பார்க்குறாங்க. முதல்ல ஏளனமாக சிரித்தாங்க, இப்போ அந்த சிரிப்பெல்லாம் அடக்கிட்டு ஒரு ஒரு அவங்க மேலே ஒரு பாசமும் பரிவாங்க வந்துடுது. இப்படியாக அந்த டால்ஸ்டாய் அந்த கதையை முடிக்கிறாரு. இது ரொம்ப நல்ல கதை, தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய கதை. நமக்கு எவ்வளவோ சவால்கள் வருது, அத்தனை சவால்களையும் சமாளிக்கிறதுக்கு ஒரு மனோபக்குவம் வேணும், அந்த மனோபக்குவம் இந்த கதையை தருதுன்னு நான் நம்புவேன். நன்றி, வணக்கம்.